வணக்கம், நான் முனைவர் கண்ணன். கல்வி சார்ந்த பல நிகழ்ச்சிகளை ரைட் சாய்ஸ் டிவி தொடர்ந்து வழங்கி வருவது நீங்கள் அறிந்த ஒன்று. அந்த வரிசையில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், அதை இன்னும் சொல்ல போனவனா, இந்த ஆண்டு பிளஸ் டூ எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், அடுத்த ஆண்டு தனது மகன் என்ன படிப்பில் படிப்பான் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய சந்தேகம், பரபரப்பு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளஸ் டூவுக்கு பிறகான இந்த உயர்கல்வி என சொல்லப்படுகின்ற கல்லூரி படிப்பு தான் ஒரு மாணவனின் எதிர்காலத்தையும் வாழ்க்கையையும் நிர்ணயிக்கக்கூடியது. இதில் ஒருவேளை தவறுதலாக ஏதாவது ஒரு கல்லூரியோ அல்லது வந்து ஒரு படிப்போ தவறுதலாக தேர்வு செய்யப்பட்டு விட்டால் மாணவர்களின் எதிர்காலம் வந்து இருண்டு போயிடும். இதில் வந்து மாற்றுக்கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. இதை இன்னும் சொல்லணும்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு போட்டி ஒன்று நடத்தினாங்களாம். போட்டியோட விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய மைதானத்தில் வந்து ஒரு காளை மாடு ஒன்று வந்து கைத்திலிருந்து கழட்டி விட்டுடுவாங்க. அந்த மாட்டோடைய வாளை வந்து பிடிக்கணும், இதுதான் வந்து போட்டியை. மூன்று வாய்ப்புகள் வந்து ஒருவருக்கு வழங்கப்படும். அதில் வந்து அவர் அந்த வாளை பிடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு வந்து லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லி வந்து போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். நம்பால ஒருத்தர் வந்து போட்டியில், ஆஹா, மாட்டு வாழை பிடிக்கிறதுக்கு 100,000 அப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்து ஜெயிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பால ஒருத்தர் போய் கலந்துருந்தாராம். அவருடைய பேரை கூப்பிட்டாங்களாம், போய் மைதானத்தில் நின்றாராம். ஒரு காளை மாடு வந்து கலட்டி விட்டாங்களாம். மாடுனா மாடு அப்படி ஒரு மாடு, பாகுபலி படத்தில் பார்த்துருப்பாங்க, ஒரு பெரிய மாடு ஒன்று வரும், அந்த மாதிரி ஒரு மாடு வந்துச்சான். பார்த்தவொடனே நம்ம ஆளுக்கு கை காலெலாம் உதறல் எடுத்துருச்சான். என்னடா இதுக்கிட்ட சிக்கி வந்து நம்ம சின்ன பண்ணமாகறதுக்காக நம்ம வந்து ஊரை விட்டு ஊர் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம், இது கூட நம்ம வம்பு வேண்டாம், நமக்கு தான் இன்னும் ரெண்டு வாய்ப்பு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரான், மாடை வளர்த்து விட்டோடனே இவர் வந்து பிடிக்கலையா, எல்லாரும் மாடு வளர்த்து வருது என்னங்களாம், இவர் நம்மால் வந்து கையிட்டார் அப்படின்ட்டார். மாடு இவர் கடந்து போயிடுச்சு. ரெண்டாவது வாய்ப்பு, இப்போ ரெண்டாவது இன்னொரு மாட்டை கழட்டி விட்டாங்களாம். பார்த்தாரான் நம்பால், முன்ன வந்து மாடுல வந்து பாதி சைஸ் தான் அந்த மாடு இருந்ததா. அதை பார்த்த உடனே இவருக்கு மனசுல ஒன்று தோணுச்சு, ஆஹா, முதல் சான்ஸுக்கு ஒரு பெரிய மாட்டை அனுப்பினாங்க, ரெண்டாவது மாடு வந்து அதுல பாதி தான் வருது, அப்ப கண்டிப்பா மூணாவது மாடு வந்து இதை விட இன்னும் வந்து ரொம்ப சக்தி குறைவான மாடா தான் இருக்கும். சரி, எப்படி இருந்தாலும் இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல, அதனால இதையும் நாம முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கையாட்டினாலும் மாடு போயிடுச்சோம். மூணாவது மாடு வந்ததாம். மூணாவது மாடு பார்த்தோன்னே மாடுகளுக்கு சந்தோஷம். அப்படியே அந்த மாடு வந்து அப்படியே நடக்கவே முடியாமல் அப்படியே தட்டு தடுமாறி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படியே கஷ்டப்பட்டுன்னு வச்சான். ஆஹா, நம்ம போட்ட திட்டம் சரியாக போச்சு, முத மாடு ரொம்ப பலமானது, ரெண்டாவது மாடு அதோட பாதி பலம், மூணாவது மாடு தானே நமக்கு ஏற்ற மாட்டோம், ஒரு நல்ல வேலை நம்ம தப்பு பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு மாட்டுக்கிட்ட போய் சிக்கி சின்ன பண்ண மாதிரிருந்தா இந்த நேரத்தில் பரலோகம் போயிருப்போம், புத்திசாலித்தனமாக நம்ம முடிவு பண்ணியிருக்கண்டா அப்படின்ட்டு அவருக்கு அவரே வந்து செட்டு கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டுக்குன்னு மாட்டுக்கிட்ட கிட்ட போனாராம். அந்த மாடு அது நடந்து வரதுக்கு கஷ்டப்பட்டு தட்டு தடு மாதிரி வருதில்ல, சரி போய் வாழை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கிட்ட ஆசையோட பின்னாடி போய் வாழை பிடிக்கிறான்னு பின்னாடி போய் பார்த்தாரான், மாட்டுக்கு வாழே இல்லையா. எதுக்கு இந்த கதை அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா, வாய்ப்புகள் என்பது தொடர்ச்சியாக ஒருவருக்கு வந்து எப்பயுமே கிடைக்காது. ஆனால் சரியான வாய்ப்பை சரியாக கணக்கிட்டு யார் எவர் ஒருவரால் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். இப்போ இந்த கதை எதுக்கு அப்படின்னா, இந்த பிளஸ் டூ முடித்துட்டு இந்த கல்லூரி போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முறை தான் நிகழும். ஆசைக்காக ஒரு படிப்பு, வீட்டில் அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக ஒரு படிப்பு, நமக்கு கோட்டாவில் கிடைச்சதுக்காக ஒரு படிப்பு, ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்காக ஒரு படிப்பு, பையனுக்கு வந்து விருப்பத்துக்காக ஒரு படிப்பு அப்படின்ட்டு ஒருத்தரே வந்து 10 படிப்புகள்லாம் வந்து படிக்கிறதுக்கு இந்த காலம் வந்து சாத்தியமானது அல்ல. என்ன காரணம்னா, படிப்பு என்பது வேலைக்குன்ட்டு மாறி போச்சு. இப்போ அறிவுக்கு என்று இருந்த காலம் போய் இன்னைக்கு வேலைக்குன்ட்டு மாறி போச்சு. அப்போது இந்த சூழ்நிலையில்
பெற்றோர்கள் தனது மகனை அல்லது மகளை பிளஸ் டூவுக்கு பிறகு எந்த படிப்பில் சேர்த்தால் அவர்களுக்கு பிற்காலத்தில் படிப்பு முடித்தவுடன் வேலை கிடைக்கும்? இதுதான் சார் இன்னைக்கு வந்து மில்லியன் டாலர் கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான விடை கிடைத்தால் இன்னைக்கு உலகத்திலே அவங்க தான் கோடீஸ்வரர், உண்மை சொல்லணும் அப்படின்னா. ஆனால் கிடைக்கக்கூடிய அந்த விடை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 90% ஆளுகளுக்கு தவறான விடை தான் கிடைக்குது. அப்போ ஒருத்தருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இந்த பிளஸ் டூ படிப்புக்கு பிறகான கல்லூரி படிப்பு சேர்க்கை என்பது எதனை அடிப்படையாக கொண்டு அமைது அப்படின்னு பார்த்தோம்னா, நாலு முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து அதில் அடங்கியிருக்கு. ஒன்று வந்து ஒரு மாணவன் அல்லது மாணவியோட குடும்ப பின்புலம், அவர்களுடைய பேரண்ட் என்ன வேலையில் இருக்காங்க, அவர்களுடைய வருமான வாய்ப்பு என்ன, அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களா நகரத்தில் இருக்கிறவங்களா, இது போன்ற அந்த குடும்ப பின்புலம் ஒரு மாணவனின் எதிர்கால படிப்பை கல்லூரி படிப்பை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அந்த மாணவனுடைய ஆர்வம். இப்போ உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலாம், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது இருக்கும். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களுமே வந்து பிடித்ததாக அமையும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்போது ஒருவருடைய ஆர்வம் தான் அவங்களுக்கு வந்து தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பில் வந்து நாட்டத்தை வந்து செலுத்துவதற்கு அந்த ஆர்வம் வந்து காரணமாமே. அப்போ ஆர்வம் இல்லாத ஒரு மாணவனை ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு படிப்பில் நீங்கள் சேர்த்துட்டாங்கன்னா அவன் கண்டிப்பாக அந்த படிப்பை வந்து நிறைவு செய்ய மாட்டான். அப்போ மாணவனுடைய ஆர்வமும் விருப்பமும் ரெண்டாவது பங்கு வகிக்கும். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா, இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய படிப்புகளில் எந்த படிப்பு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பை அவனுக்கு வழங்கும்? இந்த கேள்விக்கு வந்து பல பெற்றோர்களால் வந்து சரியாக முடிவெடுக்க முடிவதில்லை. என்ன காரணம்னா, செய்தித்தாள்களில் வரக்கூடிய விளம்பரங்கள், டிவியில் வரக்கூடிய விளம்பரங்கள், இந்த விளம்பர மாயை வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் உருவாக்குது. இந்த விளம்பரங்கள்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லாத ஒன்றை கூட உருவாக்கி விளம்பரங்கள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை ஒரு வகையில். அப்போ அந்த விளம்பர மாயை வந்து பெற்றோருக்கு வந்து ஒரு கண்ணை வந்து கட்டி குருடாக்கிறது அப்படின்னா அது ஓரளவுக்கு உண்மை. அப்போ இந்த விளம்பர மாயைகள்லாம் தாண்டி நிதர்சனமான உண்மை என்ன? எந்த படிப்பு இன்னைக்கு எடுக்கக்கூடிய படிப்புங்கிறது 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ இல்லை 5-6 ஆண்டுகளுக்கு பிறகோ தான் பையனுக்கான வேலை வாய்ப்பை கொண்டு போய் சேர்த்த முடியும். அப்போ அந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த படிப்புக்கு என்ன வேலை? அப்போ 6 ஆண்டுக்குள்ளார் என்ன ட்ரெண்டு மாறும்? இதையெல்லாம் பொறுத்து தான் தேர்வு செய்யக்கூடிய படிப்பை வந்து நாம் தேர்வு செய்யணும். இது வந்து 3வது ஃபேக்டர். 4வது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு படிப்புக்கு ஆகக்கூடிய செலவினங்கள், அந்த படிப்புக்கு பின்னாளில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதுக்கான சம்பாதிய வாய்ப்புகள். சில படிப்புகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பில் இலவசமாக கூட நம்மளால் படிக்க முடியும். அப்போ இலவசமாக கிடைக்கிறதுன்றதுக்காக நாம் தேர்வு செய்த படித்த படிப்பு பிற்காலத்தில் வேலை கிடைக்காம போகலாம். அப்போ படிப்பு என்பதே வேலைக்குத்தான் ஆயிட்ட பிறகு, அப்போ வேலையே கிடைக்காத தீர்மானமான ஒரு படிப்பில் சேர்றது வந்து எவ்வளவு முட்டாள்தனம். ஆனால் இன்றைக்கி பல பெற்றோர்களும் அந்த முட்டாள்தனத்தை செய்துட்டு தான் பின்னாடி வந்து வருத்தப்படுறாங்க. அப்போ நம்ம அந்த கதையில் பார்த்த மாதிரி அந்த கதையிலையாவது அவனுக்கு வந்து 3 வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் எந்த ஒரு பெற்றோருக்கும் தனது பிள்ளைகளுக்கு உயர்கல்வியில் வந்து 1 வாய்ப்பு தான் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சார் அப்போ எங்களுக்கு வந்து விவரம் பத்தல சார், நாங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் எப்படி சார் வந்து ஒரு நல்ல படிப்பு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சு சேர்த்துறது அப்படின்னா, ஒரு பெற்றோருக்கு வந்து தனது ஒரு குழந்தையை பெற்று வளர்த்துறது மட்டும் கடமை கிடையாது, அந்த குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுத்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதும் ஒரு பெற்றோரின் கடமை. அப்போ எல்லோ பெற்றோருமே வந்து அறிவானவங்களா படித்தவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பையன் வந்து பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுலேருந்து கல்லூரி சேர்றதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 2-3 மாதங்கள் இருக்கு. இந்த காலத்தை வந்து பெற்றோர்கள் வந்து முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன காரணம்னா, இந்த காலத்தில் பெற்றோர்களுக்கு என்ன விதமான செய்திகள் சேகரிக்கிறார்கள், என்ன விதமான செய்திகள் அவங்களுக்கு கிடைக்குது, உயர் படிப்பு சம்மந்தமாக, கல்வி சம்மந்தமாக, கல்வி செலவுகள் சம்மந்தமாக, கோர்ஸ் சம்மந்தமாக, வேலைவாய்ப்பு சம்மந்தமாக என்ன செய்திகள் அவர்களால் சேகரிக்க முடியுதோ அதன் அடிப்படையில் சிறந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் நம்ம பெற்றோர்கள் வந்து பையன் பிளஸ் டூ முடித்தோடனே ரிசல்ட் வந்தோடனே வாங்கிட்டு இன்ஜினியரிங்காக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வச்சிடறாங்க. கவுன்சிலிங்கில் எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் கிடைக்குதோ கிடைச்சதெல்லாம் சேர்த்து விட்டு.
அப்ப கிடைத்ததில் சேர்த்து விட்டால் அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கும். சரி சார், நாங்க எங்களுக்கு தெரியல சார், என்ன சார் நாங்க செய்யலாம், ஒரு வழி காட்டுங்க சார். இது போன்ற ஒவ்வொரு பெற்றோரும் நல் வழி எங்கு நமக்கு வந்து காட்டப்படுகிறதுன்றத தேடி பிடிச்சு அதில் கிடைக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும். வழிகளை தான் நாங்கள் சொல்ல முடியும். கல்வியாளர்களாக நாங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன வழிகள் இருக்குன்றதை நாங்கள் சொல்லலாம். ஆனால் முடிவுகள் நான் சொன்னதுனால நீங்கள் எப்பயுமே முடிவு எடுத்ததாக இருந்தால் அது முட்டாளாக தான் இருக்கும். முடிவுகள் நீங்களும் உங்களுடைய பசங்களை தான் செஞ்சிடணும். இப்போ பாருங்க, உயர்கல்வி அப்படின்னு பார்த்தாங்கன்னா மருத்துவ கல்வி இருக்கு, பொறியியல் கல்வி இருக்கு, வேளாண்மை கல்வி இருக்கு, கலை அறிவியல் கல்வி இருக்கு, துணை மருத்துவ கல்வி அதாவது நர்சிங்கு ஃபார்மசி இது போல துணை மருத்துவ படிப்புகளுக்கான கல்வி இருக்கு, பாலிடெக்னிக் கல்வி இருக்கு, தொலைநிலை கல்வி இருக்கு, ஐடிஐ கல்வி இருக்கு. இதை தவிர்த்த வேலை வாய்ப்புகளுக்கான சில வேலை வாய்ப்பு கல்விகள் இருக்கு. இப்போ கல்வின்னு பார்த்தோன்னா இது போல வந்து ஒரு 10 பிரிவுகள் இருக்கு. ஆனால் 10 பிரிவுகளே ஒரு மாணவன் சேர முடியாது. இப்போ நாம் ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த 4 ஃபேக்டர் அடிப்படையில் ஏதாவது ஒரு படிப்பில் தான் ஒரு மாணவன் சேர முடியும். அந்த படிப்பு என்பது மாணவனுக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பையும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் அமைத்துக் கொடுக்கறதா இருக்கணும். அப்போ ரைட் சாய்ஸ் தொடர்ச்சியாக வழங்கி வரும் இந்த கல்வி சார்ந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க, கல்லூரி சேர்க்கையில் செய்யும் 10 மெகா தவறுகள் என்ற தலைப்பில் வந்து ஒரு மாணவர்களுக்கு உபயோகமான ஒரு கல்வி சார்ந்த நிகழ்ச்சியை வந்து வழங்க உள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ கல்வி என எடுத்துக்கொண்டால் இந்த மருத்துவ கல்வியில் எப்படி மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது, இப்போ இந்த மருத்துவ கல்வி ஒரு மாணவன் படித்து முடிக்கணும்னா அவனுக்கு வந்து என்ன செலவாகும், அவன் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் அவனுக்கு அரசு சார்பிலான சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன செலவாகும், அரசு சார்பில் என்ன கல்வி உதவித்தொகை வழங்கப்படுது, இப்போ நீட் மார்க்கு எப்படி சீட்டு வழங்கப்படுவதில் வந்து பங்கு எடுத்துக்குது, இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சாதான் மருத்துவ கல்வி சேர்க்கையை வந்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். எனக்கு என்கிட்ட வந்த பல மாணவர்கள், கிராமத்திலேருந்து ஆலோசனைக்காக வந்த பல மாணவர்கள் பார்த்தாங்கன்னா என்னம்மா படிக்கிற ஐடியா வச்சுருக்குன்னு கேட்டால் டாக்டர் அப்படின்றான். ஆனால் நீட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஏமா நீட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரியாது சார்ங்கிறாங்க. அப்போ கிராமப்புறத்தில் வந்து மருத்துவம் படிக்கணும்னு மட்டும்தான் தெரிஞ்சுருக்காங்களே தவிர அந்த மருத்துவம் படிக்கணும்னா அதுக்கு என்ன அடிப்படை ப்ரொசீஜர், ப்ளஸ் டூ மார்க்கை மட்டுமே வச்சுட்டு இப்போ வந்து மெடிக்கல் அட்மிஷன் அங்கே நடக்கிறதில்ல அப்படிங்கிற செய்தியை கூட இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு தெரியல. அப்போ இதெல்லாமே தெரிஞ்சுக்காமலே வெறுமனே வந்து படிக்க ஆசைப்பட்டால் எப்படி வந்து அது வெற்றிகரமாக அமையும். அப்போது நீங்கள் எந்த கல்வி வந்து நீங்கள் சேருவதாக இருந்தாலும் அந்த கல்வியில் மாணவர் சேர்க்கை எப்படி, அரசு விதிமுறைகள் எப்படி அதுக்கு இருக்குது, எப்படி நடைபெறுகிறது, சீட்டு வந்து எப்படி வந்து ஒதுக்கப்படுது, என்ன மதிப்பெண் பெற்றால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், அதில் வந்து ஜாதி அடிப்படையில் என்ன மார்க் வாங்கினாங்கனாக்கா அரசு கல்லூரிகள் இடம் கிடைக்கும், பிரைவேட் கல்லூரிகள் இடம் கிடைக்கும், ஒரு படிப்புக்குன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுது, அதற்கான வேலை வாய்ப்புகள் என்ன, அந்த படிப்பு இந்த மாணவனால் படிக்க முடியுமா, இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம பேசிஸில் தான் வந்து ஒரு படிப்பை வந்து நம்ம தேர்வு செய்யணும். ஆனால் பல கிராமத்து மாணவர்களுக்கு அவன் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய விஷயங்களில் முக்காவாசி விஷயம் வந்து தெரியுது. அப்போ அந்த மாணவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதாக ரைட் சாய்ஸ் டிவி தனது அடுத்த நிகழ்ச்சியான கல்லூரி சேர்க்கையில் செய்யும் 10 மெகா தவறுகள் அப்படிங்கிற தலைப்பில் மருத்துவ கல்வி சேர்க்கை அதற்கான விவரங்கள் என்ன, எவ்வளவு சீட் இருக்கு, என்ன கட் ஆஃபுக்கு சென்றான்னு கிடைத்தது, உங்களுக்கு என்ன மார்க் இருந்தால் இந்த ஆண்டு கிடைக்கும், எவ்வளவு செலவாகும், கவர்மெண்ட்டில் வந்து என்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் போன்ற விவரங்களை எல்லாம் முழுமையாக மருத்துவ கல்வி சேர்க்கை அப்படின்ற தலைப்பில் கொடுக்குறோம். இதே போல் பொறியியல் கல்வி, பொறியியல் கல்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகையான படிப்புகள் இருக்குது. கல்லூரி பார்த்தா ஒரு 500 மேலே கல்லூரி இருக்குது. அப்போ எந்த பயிற்சி எடுத்தாலும் வேலை கிடைக்குமா, எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் வேலை கிடைக்குமா அப்படின்னா அதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி. அப்போ நாம் தேர்வு செய்யக்கூடிய படிப்பும் தேர்வு செய்யக்கூடிய கல்வியும் நம் வேலைக்கு உகந்ததாக அமையாவிட்டால்
நீங்கள் எந்த படிப்பு எடுத்திருந்தாலும் சரி, எந்த கல்லூரியில் நீங்கள் படித்தாலும் சரி, வேலை கிடைக்காது. அப்போ அதை தேர்வு செய்வதில் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு படிப்பை நம்ம வந்து சேர்வதற்கு முன்னர் அதை முடிப்பதற்கு எவ்வளவு செலவாகும், அரசு சார்பில் என்ன கல்வி உதவித்தொகை கிடைக்கும், சில தனியார் அமைப்புகளும் ரோட்டரி போன்ற சில தனியார் அமைப்புகள் கூட கல்விக்காக மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க. இவைகளெல்லாம் நாம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கல்வி நமது வீட்டு மாணவருக்கு ஆகுமா ஆகாதா, அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து கல்லூரியும் சேரக்கூடிய பயிற்சி வந்து தேர்வு செய்யணும். இது இல்லாமல் வந்து இன்னும் வேளாண்மை கல்வி இருக்குது. வேளாண்மை கல்லூரியில் பிரைவேட்டு கல்லூரியில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து 10 லட்சம் ரூபாய் வரை நன்கொடை கேட்குறாங்க. ஆனால் இதே வெளி மாநிலங்களில் வந்து வேளாண்மை கல்லூரி நன்கொடை இல்லாமலே கிடைக்குது. அப்போ அந்த படிப்பு தான் ஒருத்தர் சேரணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு ஏழை மாணவன் இந்த வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் கட்டணத்தை மட்டும் செலுத்தி படிக்க வாய்ப்பு இருக்குது. பட் விவரம் வந்து நம்ம மாணவர்களுக்கு தெரியல. மருத்துவக் கல்வி ஆசைப்படுறான், நீட்டில் மார்க் பத்தலை. அப்போ பார்த்தோம்னா இப்போ சென்ற சில ஆண்டுகளில் வந்து சில மாணவர்கள் வந்து தன்னை உயிரை வந்து இழந்திருக்காங்க. ஆனால் வெளிநாட்டில் பார்த்தோன்னா 30 லட்சம் ரூபாயில் வந்து அந்த ஒரு MBBS அல்லது வெளிநாட்டில் அது MD அப்படின்னு சொல்லுவோம், அந்த படிப்பையே முழுசாக முடிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். ஆனால் விவரம் தெரியவில்லை, இப்படியும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவரம் தெரியல. இப்போ வந்து பொறியியல் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் வாயிலாக ஜனங்களுக்கு வந்து ஒரு தவறான தகவல் போய் சேர்ந்துருக்கு. ஆனால் உண்மை சொன்னால் அது உண்மை கிடையாது. ஆனால் இதனால் என்னாச்சுன்னா, பொறியியல் படிக்கணும்னு நினச்ச பல மாணவர்களும் கலை அறிவியல் படிப்பக்கமாக சென்ற சில ஆண்டுகளாக ஓடிட்டுருக்காங்க. இன்ஜினியரிங்கே வேலை கிடைக்கலன்னா ஒரு BAவுக்கு எப்படி சார் வேலை கிடைக்கும்? இது தொழில் கல்வி, அது வந்து ஜெனரல் எஜுகேஷன். அப்போ ஒரு தொழில் கல்விக்கே ஒரு வேலை கிடைக்கலன்னா, இப்போ வருஷம் கடைசியில் தேர்வுக்கு முன்னாள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு BAவுக்கும் BSCக்கும் வேலை கிடைக்குமா? ஆனால் யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஆட்டு மந்தைகளை போல் ஒருத்தர் ஒரு பக்கம் ஓடினாங்க, எல்லாருமே பின்னாடி ஓடக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இது வந்து உங்களை நான் தவறாகவோ அல்லது குற்றம் சாட்டுவதாகவோ நீங்கள் எண்ண வேண்டாம். ஆனால் முடிவு செய்வதற்கு முன்னர் முழு விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். விவரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு எது ஏற்றது என்பதை முடிவு செய்யுங்கள். அப்போ உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு கல்வியை குறித்தும் தனித்தனியாக எபிசோடாக வந்து நாங்கள் நிகழ்ச்சிகளை வந்து கொண்டு வர உள்ளோம். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான விடை நீங்கள் அங்கே எதிர்பார்க்கலாம். இவையெல்லாம் தாண்டி பொதுவாக கல்லூரி சேர்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள், முக்கியமான 10 மெகா தவறுகள் என்ன, அந்த தவறுகள் எப்படி உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தையும் அவர்களுடைய படிப்பையும் பிற்காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா தவறான முடிவுகள் உங்களுடைய மகனோ அல்லது மகளுடைய எதிர்காலத்தை முற்றிலும் வந்து வீணடித்துவிடும். ஆக இது வந்து ஒரு கட்டண நிகழ்ச்சி கிடையாது, இலவச நிகழ்ச்சி தான். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து உங்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய தேவை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, இன்றைக்கு வந்து எந்த கல்வி சிறந்தது, எந்த கல்வி முடிக்கும் போது வேலை கிடைக்கும், ஆகக்கூடிய செலவுகள் என்ன, அரசு சார்பில் கிடைக்கும் கல்வி உதவித்தொகைகள் என்ன, கட்டணங்கள் என்ன, எங்கெங்க அந்த கோர்சஸ் இருக்கு, ரொம்ப ரேரான கோர்சஸ் எது, எல்லா தகவல்களும் இலவசமாக ஒரே இடத்தில் உங்களுக்கு தொகுத்து ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு இலவசமாக வழங்க உள்ளோம். விரைவில் இந்த நிகழ்ச்சி துவங்க உள்ளது. ஒவ்வொரு எபிசோட்லும் ஒரு கல்வி குறித்த தகவலையும் கூடுதலாக வந்து மற்ற விவரங்களையும் வந்து உங்களுக்கு அலச போகிறோம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளை கேள்வி பதில்களாகவும் அதில் வழங்க உள்ளோம். அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறுமாறு ரைட் சாய்ஸ் டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.